அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே ஜாதக ரீதியான கிரக நிலைகளை பொறுத்து காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நாம் இப்போது அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு கிரக நிலைகளின்படி என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக கூட அமையலாம், ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், யாரெல்லாம் வண்டி வாகனத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும், தொழில் ரீதியான விஷயங்களில் யாருக்கெல்லாம் நன்மை, இது போன்ற மிகவும் பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அடுத்து வரக்கூடிய 11/7/2022 இந்த நாளில் இருந்து 17/7/2022 இந்த 7 நாட்களுக்குள் எப்படிப்பட்ட பலன்கள் என தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நீங்க எந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா அமையும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பிருத்விராஜ் பட் அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவில் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, மேலும் ஜனவசியம், மாயமந்திரம் இவற்றிற்கும் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி தேவி ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். தொடர்புக்கு சவுத் இந்தியன் ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் பிருத்விராஜ் பட் அவர்கள் 8867158583. முதலாவதா மேஷம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக இருக்காது. இந்த நேரத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் உடனே மருத்துவரை அணுகுவது தான் நல்லது. உங்களுக்கு ஏற்கனவே ஏதேனும் நோய் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்தணும். வேலையை பற்றி பேசும்போது இந்த காலகட்டத்தில் வணிகர்கள் பல சிறு சிறு நன்மைகளை பெறுவாங்க. இருப்பினும் பெரிய லாபத்தை தேடுவதில் நீங்கள் தவறான பாதையில் செல்வதை தவிர்க்கணும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இந்த காலகட்டத்தில் சில பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு சாத்தியமாகும். நீங்கள் ஒரு மாணவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். நிதி விஷயத்தில் வெற்றி பெறலாம். உங்களுடைய நீ தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற சச்சரவுகளை தவிர்க்குவது நல்லது. அதிர்ஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறமாக மஞ்சள், அதிர்ஷ்டமான 6 அதிர்ஷ்ட நாள் திங்கட்கிழமை. இதே போல் அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் பலன் என்ன அப்படின்னா, காதல் வாழ்க்கையில் உங்களுடைய விஷயங்கள் சாதகமானதாக தான் இருக்கும். உங்கள் துணையை சந்தேகப்படுறத நீங்கள் தவிர்த்துக்கணும். இந்த விஷயங்கள் உங்களுடைய உறவுக்கு நல்லதாக இருக்காது. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது மிகவும் விலை உயர்ந்ததாக இந்த வாரம் இருக்கும். அதாவது வாரத்தின் ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். ஆனாலும் அதன் பிறகு நிதிநிலை குறையலாம். வேலையை பற்றி பேசும்போது உத்தியோகஸ்தர்களுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய பணி சுமை அதிகரித்து வருவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதனால திட்டமிட்டு பணியை மேற்கொள்வது மிகவும் நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் சிறிய வேலையில் கூட தடைகள் ஏற்படலாம். உங்களுக்கு ஆஸ்துமா போன்ற பிரச்சனை இருந்தது அப்படின்னா உடல்நிலை திடீரென மோசமடைய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. இந்த நேரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட 10, அதிர்ஷ்ட நாள் வெள்ளிக்கிழமை. அடுத்ததாக மிதுனம் ராசி. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் இந்த வாரம் சற்று அலட்சியமாக இருந்தால் நீங்கள் நெருக்கடியை சந்திக்க நேரிடலாம். ஆடம்பரத்தை தவிர்த்து நீங்கள் முடிந்தவரை சேமிப்பதில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பானதாக இருக்காது. உங்களுடைய படிப்பில் நீங்கள் அதிக ஆர்வத்தை உணர மாட்டீங்க. அதே போல் நீங்கள் நிறைய எரிச்சலையும் உணர்வீங்க.
இதே போல திடீரென உங்கள் மீது பணி சுமை அதிகரிக்கும் வாரமா இந்த வாரம் இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில உங்களுடைய முழு வாரத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு மேற்கொள்வது மிகவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் நிதிநிலை உயர்ந்துதான் காணப்படும். ஆன்லைனில் வணிகம் செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமான வாரமாக இருக்கும். வீட்டின் சூழ்நிலை மிகவும் நன்றாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாட்டில் நிறைய ஆர்வத்தை உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்கள் உணர்வீங்க. அதிர்ஷ்டமான நிறம் மெரூன். அதிர்ஷ்ட எண் 22. அதிர்ஷ்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதே போல அடுத்ததாக கடகம் ராசி. கடகம் ராசிக்காரர்களுக்கு வேலையில் இந்த வாரம் மிகவும் அதிர்ஷ்டமானதா இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறுவீங்க. இது தவிர உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு வேலையுடன் சொந்த வேலை தொழிலையும் தொடங்க திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டம் தொடரலாம். சிறு வணிகர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமானதாக இருக்கும்னு சொல்லப்படுது. இதே போல இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உறவும் மோசமடையலாம். பணத்தை பற்றி பேசும்போது பணத்தை பற்றி அதிகமாக நீங்கள் கவலைப்படுவீங்க. இதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதிக கவலை உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கலாம். வார இறுதியில் நீங்கள் ஒரு சிறிய வேலை தொடர்பான பயணத்தையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 15. அதிர்ஷ்ட நாள் புதன்கிழமை. இதே போல அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வேலையில் இந்த வாரம் மிகவும் சிறப்பானதாக இருக்காது. இதன் போது உங்களுடைய சோம்பேறித்தனம் அதிகரித்து வேலையில் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். இதனால் நீங்கள் எதையுமே திட்டமிட்டு மேற்கொள்வது தான் நல்லது. கவனக்குறைவு காரணமாக உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும் வகையில் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இதனால் கவனமாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை மிகவும் தவிர்க்கிறது தான் நல்லது. அதாவது இதுவே உங்களுடைய வீட்டின் சூழ்நிலையை சீர்குலைப்பதற்கான வாய்ப்பாக அமையலாம். நிதி விஷயத்தை பார்க்கும்போது மிகவும் கவனமாக இருக்கணும். பணம் தொடர்பான முக்கியமான வேலைகளை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அது தொடர்பான விஷயங்களை தவிர்க்கிறது அறிவுறுத்தப்படுது. உங்களுடைய உடல்நிலை பலவீனமானதாக இருக்கலாம். வயிறு தொடர்பான ஒரு நாள்பட்ட நோய் வெளிப்படலாம். மேலும் உணவில் எந்த விதமான குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 25. அதிர்ஷ்ட நாள் செவ்வாய்க்கிழமை. அடுத்ததாக கன்னிராசி. உங்களுடைய வாழ்க்கையில் சில காலமாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததால் இந்த காலகட்டத்தில் நிலைமை மேம்படும். முதல்ல நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி பேசும்போது வாழ்க்கை துணையுடனான உறவு வலுவானதாக இருக்கும். மேலும் உங்களுடைய புரிதலும் சிறப்பானதாக இருக்கும். வீட்டு பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் உங்களது துணையின் முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு இந்த வாரம் சராசரியான வாரமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா கடின உழைப்புக்கு விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ஆவணத்தையும் நீங்கள் செய்யும் போது அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாரம் விலை உயர்ந்ததாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் அமையும். இந்த காலகட்டம் உங்களுடைய பணம் எங்காவது சிக்கி இருக்கலாம். உங்களுக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையலாம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நாள் சனிக்கிழமை. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் அதிர்ஷ்டமான வாரமாக அமைய போது உங்களுக்கு திடீர் பண வரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதன் போது உங்களுடைய வேலைகள் அனைத்தும் சுமூகமாக முடியும். இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கலாம். நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களுக்கு போதுமான நேரத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம். சில குடும்ப உறுப்பினர்களுடைய அதிருப்தியை சந்திக்க நேரிடலாம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அமைதியான மனதோடு செயல்படுவது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது இந்த ராசி பெண்களுக்கு ஹார்மோன்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடலாம். இதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை. அடுத்ததாக விருட்சகம். விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பான வாரமாக அமையுது. உங்களுக்கு மிகவும் நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிப்பை முடித்துவிட்டு நல்ல வேலையை தேடிக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிறந்த சலுகையை பெற முடியும். தொழிலதிபர்களுடைய நிதி நெருக்கடிகள் உங்களுக்கு நீங்கும். இதே போல் உங்களுடைய ஆன்மீக சுற்றுலாக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. திடீரென சில பெரிய பிரச்சனைகளை கூட சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நடுப்பகுதியில் அமையலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக மிகவும் பலவீனமாக உணர்வீங்க. அத்தகைய சூழ்நிலையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். உங்களுக்கு சிறுநீரகம்
தொடர்பான ஏதேனும் நோய் இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே கவனிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டமான நிறம் ஸ்கை ப்ளூ, அதிர்ஷ்ட எண் 26, அதிர்ஷ்ட நாள் செவ்வாய்க்கிழமை. அடுத்ததாக தனுசு. இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடத்தையில் சில மாற்றங்களை காண முடியும். நீங்கள் சிறிய விஷயங்களை கூட கோபப்பட்டு தான் ஏற்றுக்கொள்வீங்க. இதன் காரணமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடன் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கான வலுவான வாய்ப்பு காணப்படுகிறது. வணிகர்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகளுடைய தவறான விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது உங்களுடைய நிலைமைகள் சாதகமற்றதாக தான் இருக்கும். வீட்டில் வயதானவங்க இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய உடல்நிலையில் நீங்கள் கடுமையான கவனம் செலுத்துவது நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் மருத்துவமனைக்கு நிறைய அலைய வேண்டிய கட்டாயம் கூட ஏற்படலாம். அதே போல் மருத்துவர்களுக்கும் மருந்துகளுக்கும் நிறைய பணம் செலவழிக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்காது. இதன் காரணமாக நீங்கள் மிகவும் சோர்வாக உணர்வீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 37, அதிர்ஷ்ட நாள் வெள்ளிக்கிழமை. அடுத்ததாக மகரம். மகரம் ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நேர்மறை ஆற்றலால் சூழப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய திடீர் பண வரவு இந்த வாரம் இருக்கலாம். வாரத்தின் நடுப்பகுதியில் மதிப்புமிக்க பொருட்களை கூட வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் அரசு ஊழியர்களுக்கு திடீர் இடமாற்றம் கூட ஏற்படலாம். கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் சவாலானதாக இருக்கும். மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது தினமும் யோகா செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 20, அதிர்ஷ்ட நாள் வியாழன்கிழமை. அடுத்ததாக கும்பம். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான வாரமாக அமையுது. மேலும் ஆசிரியர்களுடைய முழு ஆதரவையும் மாணவர்கள் பெறுவாங்க. அரசு வேலைக்கு தயாராகக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல செய்திகள் வந்து சேரும். மேலும் தொழிலதிபர்களுக்கு இந்த வாரம் பெரிய நிம்மதியை பெற்றுத்தரும். தடைப்பட்ட வேலைகள் முடிவடையும். உடன் பிறந்தவர்களுடன் உங்களுடைய உறவு வலுவானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் போதுமான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆரோக்கியத்தை பற்றி அதிகம் கவலைப்படுவதை தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நாள் திங்கட்கிழமை. இதே போல அடுத்ததாக மீனம் ராசி. மீனம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சூழ்நிலைகள் பதற்றமானதாக இருக்கலாம். வாழ்க்கை துணையுடன் நல்லுறவை பேண முயற்சிப்பது அவசியம். சிறிய விஷயங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தவிர ஒருவருக்கு ஒருவர் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த வாரம் பண விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம். இந்த வாரத்தின் ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கலாம். மேலும் குறிப்பாக சமீபத்தில் ஒரு புதிய தொழிலை தொடங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல லாபத்தை இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். வார இறுதியில் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்படலாம். இதையெல்லாம் உங்களுடைய கவனக்குறைவின் விளைவு என சொல்லலாம். சரியான நேரத்தில் கவனித்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லைன்னா நீங்கள் வருத்தப்பட நேரிடும். இதனால் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன், அதிர்ஷ்டமான எண் 19, அதிர்ஷ்டமான நாள் செவ்வாய்க்கிழமை. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் 12 ராசிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படி இருக்க போகிறது என தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.